Hi friends, welcome to Time Channel. In the video, la edha pathi paaka porona piranda kolandhigal irundhu kolandhigalukku nurai nuraiyaga motion pogum adu edhanaala abdi noranoraiya motion pogudhu adha eppadi sari pannalam abdingiradha nam paaka porom adu mattum illama innoru topic pathiyum nam pesa porom kolandhiyoda motion la sali maadhiri varum so idu edhanaala abdingiradha pathi nam indha video la discuss panna porom so indha video va neenga full la paarenga appo dhaan ungalku telivana vilakkam kedaikum so adukku munnadi enoda channel la neenga first time paakuringa na மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கீழே உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பேச போறது என்னன்னு பாத்தீங்கன்னா குழந்தைக்கு நொர நொரைய மோஷன் போகுது அதை பத்தி தான் நம்ம பேச போறோம் இப்ப இருக்க நிறைய பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களோட மொத்த சந்தேகங்கள் பாத்தீங்கன்னா ஏன் குழந்தைக்கு நொர நொரைய மோஷன் போகுது எதனால இருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் இருக்கும் ஸோ அதுக்கான விளக்கம் தான் இது ஸோ குழந்தைங்களுக்கு எதனால நொர நொரையாக மோஷன் போகுதுன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட பாடி ஹீட் தான் ஸோ பிறந்த குழந்தைங்களுக்கு நீங்க ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது நீங்க குளிக்க வைக்கணும் நார்மல் டேஸ்ல சப்போஸ் நீங்க குளிக்க வைக்கலனாலும் நல்லா துணி வச்சு கூட குழந்தைங்களுக்கு அதிகமாகும் போது குழந்தைங்களுக்கு மோஷன் வந்து நுரை நுரையாக போகும் அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு தண்ணீர் பற்றாக்குறை இருக்கும் போது இந்த மாதிரி நுரை நுரையாக மோஷன் போகலாம் என் குழந்தை பிறந்து 10 நாள் தான் ஆகுது 20 நாள் தான் ஆகுது தண்ணி பற்றாக்குறையா இருந்தா என்ன பண்ண முடியும் அப்படின்னு நீங்க கேட்க கூடாது தாய்மார்களான நீங்க தாய்ப்பாலை வந்து அடிக்கடி கொடுக்கும் போது குழந்தைங்களுக்கு இந்த பிரச்சனை சால்வ் ஆயிரும் சோ தாய்மார்கள் நிறைய வந்து வாட்டர் இன்டேக் வந்து நீங்க நிறைய எடுத்துக்கணும் நல்லா தண்ணி குடிக்கணும் நீங்க நல்லா தண்ணி குடிக்கும் போது பாலோட அளவும் அதிகமாகும் சோ நீங்க எவ்வளவு அளவு பால் குடுக்கறீங்களோ அந்த அளவு வந்து குழந்தைங்களுக்கு அந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு பால் குடுக்கிற தாய்மார்கள் கண்டிப்பா அவங்க உடம்பு வந்து கூலா வச்சுக்கணும் ரொம்ப ஹீட்டான ஐட்டம் சாப்பிடும் போது சப்போஸ் பாத்தீங்கன்னா நீங்க காரமான உணவுகள் எடுத்துக்குவீங்க சோ அந்த மாதிரி பிரச்சனை இருந்தா கூட குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நுர நுரையா மோஷன் போகலாம் சோ இந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா குழந்தைக்கு இந்த நுரை நுரையா போகிற ப்ராப்ளம் வந்து சால்வ் நீங்க நான்வெஜ் நிறைய எடுத்துக்கிட்டா குழந்தைக்கு பால் ஊறும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாட்டுக்கோழி டன் சிக்கன் சூப் நண்டு இந்த மாதிரி சாப்பிடும் போது உடலோட சூட்டை வந்து அது கிளப்பி விட்டுரும் நண்டு எல்லாம் சாப்பிட்டீங்கன்னா உங்களோட உடம்போட ஹீட் வந்து அதிகமாயிரும் சோ இந்த டைம்ல வந்து நீங்க வந்து வேற ஏதாவது சாப்பிட்டு உங்களோட பாடி ஹீட்டை வந்து கரெக்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி நீங்களும் டெய்லி வந்து குளிச்சுட்டு இருக்கணும் அப்பதான் உடம்பு ஹீட் வந்து கம்மியாகும் அது மட்டும் இல்லாம குழந்தைங்களுக்கு சப்போஸ் சாப்பாடு கொடுக்குறீங்கன்னா அதுல காரத்தை வந்து கம்மி பண்ணி கொடுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா சோ இந்த பிரச்சனையை நீங்க குளிக்க வைக்கிற மூலமா குழந்தைங்களுக்கு சரி பண்ணலாம் 6 மாதத்துக்கு மேல இருக்க குழந்தைங்களுக்கு இந்த வெயில் கால சீசன்ல பாத் டப்னு சொல்ற டப்ல கொஞ்சம் தண்ணி வச்சு குழந்தைய கொஞ்சம் நேரம் அதுல உட்கார வைங்க சோ அவங்களோட ஹீட் வந்து கம்மியாயிரும் சோ அப்பப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் தலைக்கு எண்ணெய் தேய்ச்சி குளிங்க குழந்தைங்களுக்கும் பாத்தீங்கன்னா உடம்புல லைட்டா ஆயில் மசாஜ் மாதிரி பண்ணி விட்டீங்கன்னா அவங்களோட ஹீட் கம்மியாயிரும் டெய்லி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் குழந்தைங்களுக்கு தலையில வந்து எண்ணெய் வச்சு விடுங்க அது எந்த எண்ணெய்னாலும் பரவாயில்ல இந்த மாதிரி நொர நொறையா போகும்போது நீங்க லைட்டா விளக்கணை எடுத்து அவங்களோட உச்சந்தலையில லைட்டா தடவலாம் குளிர்காலத்துல வேணா வெயில் காலத்துல நீங்க தடவலாம் லைட்டா தொப்புள்ளையும் அவங்களோட பெருவிரலையும் அந்த விளக்கெண்ணையை நீங்க வைக்கலாம் விளக்கெண்ணை வந்து அளவு நிறைய எடுக்க கூடாது சளி பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு சோ அதனால கம்மியான அளவு எடுத்து அவங்களோட மாதத்துக்கு ஏற்ற நீங்க கம்மியா அளவு எடுத்து அவங்களோட உச்சந்தலையிலையும் அவங்க தொப்புள்ள அப்புறம் பெருவிரல்ல வச்சீங்கன்னா இந்த நொர நொறையா போற பிரச்சனை வந்து சால்வ் ஆயிரும் சோ நீங்க பால் வந்து குழந்தைக்கு அடிக்கடி கொடுத்தாலே இந்த பிரச்சனை மோஸ்ட்லி சரியாயிரும் சோ இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்க சோ நெக்ஸ்ட் நம்ம பேச போற டாபிக் பாத்தீங்கன்னா மோஷன்ல சளி வர்ற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு சோ இந்த டாபிக் பத்தி தான் பேச போறோம் சோ நிறைய வீட்டுல சொல்றது என்னன்னா குழந்தைங்க மோஷன் போகும்போது அதுல சளி மாதிரி ஒரு திரவம் போகும் அதை பார்த்துட்டு எல்லா வீட்லயும் பெரியவர்கள் என்ன சொல்லுவாங்கன்னா மோஷன்ல பாரு எவ்வளவு சளி போகுது குழந்தைக்கு அப்படின்னு சொல்லுவாங்க சோ உண்மையிலேயே வந்து மோஷன் வழியா வந்து சளி வரவே வராது சோ வந்து நம்மளோட உடம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஒவ்வொரு உறுப்புகளுக்கும் இடையில ஃப்ரிக்ஷன் உராய்வு இருக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு லூப்ரிகேஷனுக்காக ஒரு திரவம் மாதிரி இருக்கும் ஒரு வளவளப்பான ஒரு திரவம் சோ அது வந்து ஒவ்வொரு பார்ட்ஸுக்குமே இருக்கும் அதே மாதிரி அந்த மோஷன் போற ஏரியாவை சுத்தியும் நமக்கு இருக்கும் சோ இந்த மாதிரி திரவம் ஆசன வாயில இருக்கும் போது சம் இன்ஃபெக்ஷனால கூட வரலாம் பெருங்குடல்ல இன்ஃபெக்ஷனால கூட வரலாம் சோ அதனால நீங்க சளி அடிக்கடி குழந்தைங்களோட மலத்துல நீங்க பாத்தீங்கன்னா நீங்க டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுங்க இது எதனால அப்படின்னு நீங்க நார்மலா உள்ளுக்குள்ள இருக்க சளி தான் வெளியில வருது அப்படின்னு நீங்க நினைச்சுக்காதீங்க சோ சளி
சளி பிடிக்கிறதுக்கு இது பாத்தீங்கன்னா நுரையீரல்ல தான் சளி பிடிக்கும். சோ மத்த எந்த பார்ட்ஸ்லயும் வந்து சளி வெளியே வராது. அதனால சளி வந்தா ஒண்ணு வாய் வழியாக தான் வரும். சோ வேற எந்த பார்ட்ஸ் வழியா வர்றதுக்கு சான்ஸ் கிடையாது. சோ வந்து இந்த மாதிரி அடிக்கடி மோஷன்ல சளி மாதிரி வந்துச்சுன்னா நீங்க கண்டிப்பா டாக்டர் வந்து பார்க்கணும், என்னன்னு கேளுங்க. எப்பவாவது வந்தா ஒண்ணு ப்ராப்ளம் கிடையாது. சோ அடிக்கடி இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க டாக்டர் போய் கேளுங்க என்னன்னு. சோ இந்த வீடியோல உங்களுக்கு தெளிவாவே சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனையை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு. சோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.